புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தைல மரமும் வேலிக்கருவியும் அதிகமாக இருக்குது. இது விவசாயத்தை அழிச்சிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் மதுரை ஹைகோர்ட் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக உத்தரவு போட்டோம், இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த வேலிக்கருவியையும் தைல மரத்தையும் வேலிக்கருவியும் வந்து இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. அதனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருப்பது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயத்தை அழிக்கக்கூடிய வேலிக்கருவியும் தைல மரத்தையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர்கிட்ட பேசணும். ஏன்னா வந்து தைல மரமும் அந்த வேலிக்கருவியும் விவசாயத்தை அழிக்கக்கூடிய பொருள், அதை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்கோம். அடுத்தது வந்து மழைக்கு முன்பாக பாசன வாய்க்கால்லாம் தூர்வாரணும், ஏரி குளங்களை வந்து தூர்வாரி புனரமைக்கணும். அதேமாதிரி விவசாயிகள்லாம் வந்து வண்டல் மண் எடுப்பதற்கு அலைஞ்சிகிட்டு இருக்காங்க, ஆனால் இழுத்தடிக்கிறாங்க அதிகாரிகள்லாம். உடனடியாக மாவட்டம் தலையிட்டு எளிதான முறையில் வந்து விவசாயிகளை வந்து ஏரி குளங்களில் வண்டல் மண் எடுத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.